நடிகர் விவேக்குடைய மரணம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. சமீபத்தில் அவருடைய மனைவி அருள் செல்வி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கலைமானர் நம்மளுடைய விவேக் அவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பேர் மாற்றணும், அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அவருடைய நேம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய முதலமைச்சர் மாற்றியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வசிச்சுட்டு இருந்த சாலையுடைய நேம் பார்த்தீங்கன்னா பத்மாவதி நகர பிரதான சாலை அப்படின்றது தான் அதனுடைய ஸ்ட்ரீட் நேம். இப்போவும் பேர் மாற்றிருக்காங்க, சென்னை கலைவாணர் விவேக் சாலை அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் விவேக் அவர் வந்து நடிகர் தாண்டி பயங்கரமான சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இந்த மரம் நட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் அவருடைய கனவை வந்து நிறைவேற்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே ஒரு கிடைக்க மெம்பர்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.